வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்லா சாஃப்டான டேஸ்டான பால் கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம கடை மாவுலேயும் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். என்னோடய சேனலில் ஏற்கனவே பூரண கொழுக்கட்டை, இனிப்பு பிடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, பாரம்பரிய முறையில் கொழுக்கட்டை மேல் மாவு எப்படி பண்ணணுன்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். வாங்கப்பந்த டேஸ்டான சாஃப்டான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் இந்த கப்பால் எடுத்ததால் ஒரு கப் அளவுக்கு அதே கப்பால் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்கணும். நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு மாவில் கலந்து பண்ணால் மாவு நல்லா வெந்துட்டு சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த தண்ணியை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கோம், அது ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். நமக்கு மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நம்ம கொதிக்க வச்சு சேர்த்துருக்கிறதால கை போட்டு கலர முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம மாவு ஃபுல்லாக அந்த சுடு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவுலாம் நல்லா கலந்துட்டேன். ஆனால் மாவு நமக்கு நல்லா சூடாக இருக்குது. இப்போ கை வச்சு நம்ம பிசைய முடியாது. அதனால் மாவை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிட்டோம்னா அந்த மாவு கொதிக்கிற தண்ணி நம்ம ஊற்றிருக்கிறதால அந்த சூட்லேயே மாவு கொஞ்சம் வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும், நம்ம கை பொறுக்கிற சூடும் ஆறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, மாவு ஓரளவுக்கு ஆறி இருக்கு, நம்ம கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. நீங்கள் சுத்தமாக நல்லா மாவை ஆற வச்சுட்டு பிசையக்கூடாது. நம்ம கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் வச்சுட்டு மாவு கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து சாஃப்டான மாவை பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். அந்த ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நீங்கள் ரொம்ப பெருசாக உருட்டினீங்கன்னா அது அந்த பால் டேஸ்ட் ஸ்வீட் எதுவுமே ஏறாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாகவும் உருட்டிக்கலாம், இந்த மாதிரி இது குட்டி குட்டியாகவும் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம உருண்டைகளாக உருட்டுறதை விட இந்த மாதிரி நீளவாக்கில் சின்ன சின்னதாக உருட்டினோம்னா இதில் தான் நமக்கு அந்த பால் டேஸ்ட்டு ஸ்வீட்டு எல்லாம் ஏறி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களால் உட்காந்து உருட்ட முடியலன்னு நீங்கள் முறுக்கச்சில் போட்டு புழிஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மாவையுமே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவையும் பாதியாக சின்ன சின்ன உருண்டைகளாகவும் பாதியாக இந்த மாதிரி நீளமாகவும் உருட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நான் மாவு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக கரைச்சிட்டு சேர்க்கணும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கொழுக்கட்டைகள் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். நான் அடுப்பில் ஒரு கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பால் ஊற்றி நம்ம கொழுக்கட்டை வேக வச்சு எடுக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பாலை சேர்த்துட்டு நம்ம பால் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு தான் நம்ம கொழுக்கட்டைகளை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துடலாம். நம்ம கொழுக்கட்டைகளை சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீக்கு மாற்றி வச்சிடலாம். இல்லைனா சமயத்தில் மாவு நம்ம சேர்க்குறதால அடியில் போய் உக்காந்துட்டு அடி பிடிச்சிடும். மிதமான தீயில் மாற்றிட்டு நம்ம உடனே போட்டு கலரக்கூடாது. நம்ம சேர்த்துருந்து அந்த கொழுக்கட்டைகள் கரைஞ்சி வந்துடும். அதனால் நல்லா தானாக பால் கொதி வந்துடும். கொதி வந்த பிறகு தான் நம்ம கரண்டி போட்டு கலக்கணும். இப்போ பால் நம்ம சேர்த்துருந்து நல்லா கொதி வரட்டும். அது நீங்கள் இப்போ கொழுக்கட்டை சேர்க்கும்போது பால் நல்லா கொதி வந்த பிறகு தான் சேர்க்கணும். கொழுக்கட்டையை சேர்த்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் பால் கொதி வந்த பிறகு தான் நம்ம இந்த மாதிரி கலந்து விடணும். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருந்த கொழுக்கட்டைகள் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம சேர்த்துருந்த பாலும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்து கொதி வந்த பிறகு சேர்த்ததால் ஒன்றோட ஒன்று ஒட்டலை. அதே சமயத்தில் நம்ம பிடிச்சி வச்சுருந்தா அந்த கொழுக்கட்டைகளும் கரையில் பாருங்கள் நல்லா மூஷு மூஷாக இருக்குது. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, பால் ஓரளவுக்கு சுண்டி இருக்குது. நான் தனியாக அந்த சின்ன உருண்டை மாவு எடுத்து வச்சுருந்ததில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை சேர்த்துட்டு
நம்ம நல்லா கலந்து விட்டுணும். இந்த தண்ணியெல்லாம் மாவு வெந்து கரையும் போது நமக்கு பால் கொழுக்கட்டை நல்லா திக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பாகத்துக்கு நல்லா நமக்கு கொழுக்கட்டைகள் வெந்து வந்திருக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ இது முழுசாக வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே பால் நல்லா கொஞ்சம் திக்காயிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம கலந்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு இதுக்கு நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப்பால் தான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருந்தோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து, நம்ம பாகு பதம் எதுவும் தேவையில்லை. இதில் மண் தூசி இருக்கும், அதை கரைச்சிட்டு எடுத்துக்கிறதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சேர்த்துருந்து வெள்ளம் கரைஞ்சிட்டு வந்துருச்சு. இதை நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தா நம்ம சேர்த்துருந்த கொழுக்கட்டைகளும் பாருங்க நல்லா வெந்துட்டு அந்த நம்ம சேர்த்துருந்த மாவால் திக்னஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பால் கொழுக்கட்டை சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்து பார்க்கலாம். வெந்துருச்சு நான் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ நான் எடுத்து அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். மாவு நல்லா வெந்திருக்கும். 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. நம்ம சுடுதண்ணி போட்டு கொதிக்க வச்ச மாவு பாருங்கள், மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி மாவு நல்லா வெந்து வந்த பிறகு தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். நம்ம வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பால் சேர்த்துருக்கிறதால நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால் உடனே திரிஞ்சிடும். சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து அந்த வெள்ளைப்பாக சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நல்லா பாலோட ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு நமக்கு மறுபடியும் பால் லைட்டாக கொதி வரும். அது வரைக்கும் நம்ம அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா திரிஞ்சிட்டு வந்து நமக்கு டேஸ்ட்டே கெட்டு போயிடும். இப்போ பாருங்கள் நல்லா பால் கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்து கொதி வந்துட்ட பிறகு நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை பால் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். கெட்டி பாலை அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது தான் பால் கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட் வரும். அதே மாதிரி நம்ம தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நமக்கு அந்த பால் லைட்டாக கொதி வரும். கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டி நமக்கு தேங்காய் பால் திரிஞ்சிடும். பாருங்கள் லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும், நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்லா டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமாகவே நம்ம பண்ணிடலாம். என்னோடய சேனலில் ஏற்கனவே நான் பூரண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டையெல்லாம் சுலபமாக எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அது மாதிரியே நம்ம பாரம்பரிய முறையில் கொழுக்கட்டை மேல் மாவு எப்படி பண்ணணுன்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். நல்லா அருமையான பால் கொழுக்கட்டை நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்து விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.